பட்டமும் பெற்றார். 2013 ஆண்டில் மனிதவள வணிக நிர்வாக படிப்பில் முதுநிலை பட்டமும் பெற்றார். கடமை உணர்வுக்கான இந்திய குடியரசுத் தலைவரின் விருதையும், உயிர்காத்த செயலுக்கு தமிழக முதல்வரின் விருதையும், கடமை உணர்வுக்கான தமிழக முதல்வரின் விருதையும், சிறப்பு அதிரடிப்படையில் வீரதீர செயலுக்கான தமிழக அரசின் விருதையும், சிறப்பு பணிக்கான இந்திய குடியரசுத் தலைவரின் விருதுகளையும் பெற்றார். உங்களுக்கான 24 போர் விதிகள்: யூ கேன் பிகம் ஏ ஐபிஎஸ் ஆஃபீஸர், பிரின்சிபல் ஆஃப் சக்சஸ் இன் இன்டர்வியூ, உடலினை உறுதி செய், சாதிக்க ஆசைப்படு என பல நூல்களையும் எழுதியுள்ளார். நாங்களும் சாதிக்க ஆசைப்படுகிறோம் ஐயா. அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறுபோல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு செய்வது துணிந்து செய்தி சொல்லி சொல்வது தெளிந்து சொல்லி நெற்று சுருக்கிடாமல் நேர்பட பேசி நைய புடைத்து சூரியனின் துண்டுகள் இவர் கண்கள், வீரத்தின் தூய்மை இவரது மீசை, சொல்லி சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவர், சொல்லி சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவர் இளைஞர்களின் எதிர்கால நாயகன் டாக்டர் சி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற இங்கு அழைக்கின்றேன். ஓகே, தேங்க்யூ. அந்த அறிமுகம் கொடுத்தது யாரு? வேற என்ன? சந்திரபாபுவா? சந்திரபூபதி, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே, ஏன்னா நல்ல நல்ல வார்த்தை சொல்லியிருக்காரு, நல்ல முறையில் உங்களை என்னைய வந்து உங்கள்கிட்ட அறிமுகம் செய்து வச்சாரு. ஸோ சந்திரபூபதிக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ டூயிங், ஆர் யூ ஆல்ரெடி லேட் டு த ஹோம், இஸ் இட் ஓகே? ஆல் ரைட், ஐ கேம் ஆல் த வே ஃப்ரம் சென்னை டு மீட் யூ. ஐ லவ் மீட்டிங் யூ. ஓகே, ஸோ உங்களை பார்க்கறதுக்காக சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். இங்கே மகாத்மா காந்தி இளைஞர்கள் மன்றம், அவர் ராஜகுமார் தான் அதனுடைய தலைவர். அவர் வந்து ஒரு பஸ் ஓட்டுநர்னு சொன்னாங்க. இஸ் அ டிரைவர் இன் அ பஸ், பட் ஹீ ஹேஸ் த ஸ்பிரிட். ஒரு நல்ல ஒரு இளைஞர்கள் மன்றங்கள் வச்சு, குறிப்பாக இந்த புக் ஃபேர், இந்த புத்தக கண்காட்சியை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு உங்கள் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் புக் ஃபேர். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த பெரியவங்க இங்கே வந்திருக்கவங்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாணவர்கள்கிட்ட சில செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கு. உங்கள்கிட்ட நான் வந்து நிறைய பேசுகிறத விட நான் உங்கள்கிட்ட இப்போ கேள்வி கேட்க போகிறேன். ஐ லாஸ்ட் சம் க்வெஸ்சன்ஸ். ஓகே, இதில் எத்தனை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இதை கொஞ்சம் திருப்பிங்களா? அந்த பிள்ளைகளை நான் பார்க்கட்டும், அவங்க பார்க்க முடியல. ஐ எம் நாட் ஏபிள் டு சீ தியர் பியூட்டிஃபுல் ஃபேஸஸ். எஸ் நவ் ஐ எம் ஏபிள் டு சீ யூ. இதை அப்படி திருப்பி வைங்க. அந்த பாய்ஸ், வெரி ஹேண்ட்ஸம் பாய்ஸ், ஐ வாண்ட் டு மீட் தம் அண்ட் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு மீட் யூ. இந்த மாதிரி வெள்ளக்கோயிலில் ஒரு நூல் கண்காட்சியை திறந்து வைத்ததுக்கு இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷ்குமார்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காரு, அவர் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தவர். வாங்க வாங்க, இவர் சந்தோஷ். அவர் எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தார் இந்த மாதிரி வெள்ள. இவர் வந்து கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ், நானும் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் படித்தேன், இவரும் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிச்சிருக்காரு. ஆனால் நான் அக்ரிகல்ச்சர் பண்ணலை, இவர் பண்ணிட்டுருக்காரு. அவர் தான் மெயில் கொடுத்துருந்தார், இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு புத்தக கண்காட்சி வச்சுருக்கிறோம், நீங்கள் வருவீங்களான்னு கேட்டார். சரி தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். அவருடைய முயற்சி. ஸோ இதை வந்து பார்த்த பிறகு உண்மையிலேயே நீங்களும் உங்கள் நண்பர்களும் நல்ல வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, இந்த புத்தகம் எதுக்கு, புத்தகத்தை எதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மேடையில் உட்காந்துருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள், ஜியாவுதீன் சார் அவர்கள், இப்போ நாங்கள் எல்லாம் எதுக்கு எங்களுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் நூல்களை படிச்சிருக்கிறோம், புத்தகங்களை படிச்சிருக்கிறோம், அதனால் எங்களுக்கு மரியாதை கொடுத்து இங்கே கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ இதுதான் நூல்கள் என்பது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, ஒரு சின்ன கதையை சொல்கிறேன், அதுக்கு பிறகு நான் உங்களை சில கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் கேள்விக்கு நல்ல பதில் சொன்னீங்கன்னா நான் எழுதின புக்கை உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, இன்றைக்கி பெரும்பாலும் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவும் அப்பாவும், தம்பி நல்லா படிடா, ஒரு டாக்டர் ஆகிடா, ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகிடா, வெளிநாட்டுக்கு போடா, நல்லா பணம் சம்பாதிச்சிடா, அப்போ நல்ல கல்யாணம் பண்ணலாம்டா அப்படின்னு உங்கள் அப்பாவும் அம்மாவும் படி 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 படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் 10ஆம் கிளாஸ் போகும்போது படிச்சுக்கலாம், நாளைக்கு படிக்கலாம், அடுத்த வாரம் படிக்கலாம். ஆனால்
பாகிஸ்தான்ல ஒரு ஊர்ல, இதே மாதிரி ஒரு சின்ன ஊர்ல பெண்களுக்கு முடியாது. தீவிரவாதிகள் வந்துட்டாங்க, தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் சொல்றாங்க பெண்கள் படிக்க கூடாது, அவங்க சின்ன வயதில் கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும், ஆண்கள் தான் படிக்கணும். ஆனா அந்த ஊர்ல ஒரு சின்ன பொண்ணுக்கு படிக்கணும்னு ஆசை. அவ என்ன பண்றா, நான் படிக்க போவேன். படிக்க போறது மட்டும் இல்ல, இப்ப பெண்கள் படிக்கணும்னு நான் ரேடியோவில் பேசுவேன், டெலிவிஷன்ல பேசுவேன் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு 15 வயசு பொண்ணு, 14 வயசு 15 வயசு அந்த பொண்ணு நல்லா படிக்கிறா. அப்போ அங்க ஒரு ஒரே ஸ்கூல் தான் இருக்கு, அந்த ஸ்கூல்ல அந்த பொண்ணு படிக்க போகுது. அங்க பாய்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அந்த ஸ்கூல்ல போயிட்டு இருக்கு. இப்ப தீவிரவாதிகள் சொல்றாங்க பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் ஆண்கள் கூட உட்காந்து படிக்கக்கூடாது, அப்படி போனீங்கன்னா உங்க ஸ்கூல்ல பாம்பு வச்சிருவோம். அந்த பொண்ணு, அதெல்லாம் கிடையாதுங்க, நான் போகத்தான் செய்வேன், நான் பொம்பளை எல்லாம் படிக்கணும்னு தான் சொல்லுவேன், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸ்கூல்ல பாம்பு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை சொன்னாங்க, நீ மீண்டும் ஸ்கூலுக்கு போனா உன்னை சுட்டுருவோம். சொன்ன மாதிரியே அந்த பிள்ளை ஸ்கூல்லேருந்து வரும்போது வேனில் 3 தீவிரவாதிகள் ஏறினாங்க. ஏறி இந்த உட்காந்துருக்க பிள்ளையில, யார் அந்த பொண்ணு, மலாலாங்கிறது யார்? அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா, ஏன் மலாலா, நான் தான் மலாலா, உன்னை சுடணுமா சுடு. சுட்டான், 3 பிள்ளைகள் மேலேயும் சுட்டான், 3 பிள்ளைகளையும் குண்டடிப்பட்டு கீழே விழுந்தாங்க. அதில் இந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு குண்டு இந்த கண்ணுக்குள்ளே போய் வெளியே வந்து போச்சு. இந்த பொண்ணுக்கு ராவல்பிண்டியில் வந்து ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லி உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இந்த பொண்ணை எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு அவளை இங்கிலாந்தில் கொண்டு போய் அந்த பொண்ணை காப்பாற்றுறாங்க. அந்த பொண்ணுக்கு தான் 17வது வயசில் நோபல் பரிசு கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு பேர் தெரியுமா, மலாலா. இந்த பொண்ணு எழுதின புத்தகத்துக்கு பேர் தெரியுமா, அதுதான் அந்த பிள்ளை உங்களுக்காக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், நீங்கள் எல்லாம் படிக்கணும். ஏன் மலாலா, அந்த பொண்ணு என்ன சொல்றா அந்த புத்தகத்தில், ப்ளீஸ் டோன்ட் கால் மீ as the girl who was shot by the Talibans. அந்த பொண்ணுக்கு வயசு 17. ப்ளீஸ் டோன்ட் கால் மீ as the girl who was shot by the Talibans. கால் மீ as the girl who has fought for the education of millions of children all over the world. அந்த புள்ள சொல்லுது, யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் அந்த புள்ள பேசுறா, துப்பாக்கியால் சுடப்பட்ட பெண் அப்படின்னு என்ன கூப்பிடாதீங்க, தீவிரவாதிகள் சுட்ட பெண் அப்படின்னு என்ன சொல்லாதீங்க. உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான படிக்க முடியாத பெண் பிள்ளைகளுடைய கல்விக்காக போராடின பெண் போராளி அப்படின்னு சொல்லுங்க. இந்த பெண்ணுக்கு இந்த அளவுக்கு ஒரு தைரியமும் இவ்வளோ பேசக்கூடிய திறமையும் எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு சொல்றா, சின்ன பிள்ளையிலிருந்தே எனக்கு படிக்கணும்னு ஆசை, சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு படிக்கணும்னு ஆசை, அதனால நான் புத்தகத்தை படிப்பேன், நிறைய நூல்களை படிப்பேன், சில நூல்கள் ஒன்றும் புரியாது அப்பவும் படிப்பேன், அதனால தான் எனக்கு இந்த மாதிரி பேச முடியுது. அந்த பொண்ணு சொல்றா, தீவிரவாதி வந்து நீ ஸ்கூலுக்கு போனா படிச்சா சுடுவேன், சுட்டாலும் நான் படிப்பேன்னு சொல்றான். நம்ம பிள்ளை என்ன சொல்லுது, அம்மா படிமா, தங்கம் செல்லாம், அப்பா அடிப்பாருமா, அடிச்சாலும் படிக்க மாட்டேன், இல்லடா 12ஆம் கிளாஸ் இல்லடா, அண்ணா யூனிவர்சிட்டியில் சேரணும், கட் ஆஃப் மார்க் வாங்கணும், படிடா, படிக்க மாட்டேன், அப்பா ரொம்ப கோவக்காரடா அடிச்சிடுவாரு, சுட்டாலும் படிக்க மாட்டேன். இது இந்த மாணவனுடைய மனநிலை. அந்த மாணவிக்கு என்ன மனநிலை, சுட்டாலும் செத்தாலும் படிப்பேன். அப்போ அந்த பொண்ணு அது புரிஞ்சிருக்கிறா. இப்போது அந்த பெண் வந்து உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறா. மல்லாலா அந்த பொண்ணு சொல்கிறா, பெண் குழந்தையில பார்த்து சொல்கிறா, மை டியர் கேர்ள்ஸ், ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் யுவர் ஃபாதர், டோன்ட் ஆஸ்க் யுவர் பிரதர், டேக் த புக்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், டேக் த பென் இன் யுவர் ஹேண்ட்ஸ், தி த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் தட் யூ கேன் எவர் கெட் இன் யுவர் லைஃப். பெண் பிள்ளைகளே, உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்காதீங்க, உங்கள் அப்பாட்ட கேட்காத, உன் நான் யாங்கிட்டையும் பெர்மிஷன் கேட்காதே, புத்தகத்தை கையிலெடு, பேனாவை கையிலெடு, உனக்கு கையில் இருக்கக்கூடிய உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இவைகள் தான், நூலும் புத்தகமும் பேனாவும், இதுதான் உனக்கு கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்கிறான். நெல்சன் மேண்டலா 28 வருஷம் ஜெயிலில் இருந்தார். நெல்சன் மேண்டலா சவுத் ஆப்பிரிக்கா நாட்டினுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர். 20 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க, நீ வேணா வெளியே போயிரு, வெளியே போகிறேன், சுதந்திரம் அது கொடுக்க முடியாது, அப்போ வேண்டாம் உள்ளே இருந்துக்கிறேன். 28 வருஷம் அவர் சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் என்ன தரவில்லைனாலும் பரவாயில்லை, என்ன வேலை வேணாலும் கொடுங்க செய்கிறேன், ஆனால் படிக்கிறது நூல் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னார். மகாத்மா காந்தி சொன்னார், என்கிட்ட 1 கோடி ரூபா பணம் கிடச்சிதுன்னா நான் உடனே கொண்டு போய் ஒரு நூலகத்தை திறப்பேன் அப்படின்னு சொல்கிறார் மகாத்மா காந்தி. இஃப் யூ கிவ் மீ 1 crore rupees ஐ வில் ஸ்டார்ட் ஏ லைப்ரரி அப்படின்னு சொல்கிறார். விளாடிமிர் லெலின், இந்த உலகத்திலே மிக சிறந்த ஆயுதம் புத்தகங்கள் நூல்கள் அப்படின்னு சொல்றாரு. விளாடிமிர் லெனின் துப்பாக்கியை விட ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது இந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நூல்கள் ஒரு மனிதனை
எப்படி சிறப்பாக மாற்ற முடியும்? நீங்கள் வந்து பிள்ளைகள் நினைக்கலாம், ஸ்கூலில் போய் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கிலீஷ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோட படிச்சிடறாங்க, தமிழ் படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் சென்னையிலலாம் எது எந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆவாங்க தெரியுமா? தமிழ், தமிழ் தாய்மொழி, அதில் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ படிக்கக்கூடிய ஆர்வம் என்பது எல்லாருக்கும் வேணும். கடைசி வரைக்கும் நம்ம படிக்கணும். நீங்கள் சொல்லலாம், நினைக்கலாம், இவர்கள்லாம் வேலை பெரிய வேலையில் இருக்கார், இவர் ஜாலியாக இருக்கார், இவர் படிக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? தினமும் 6 நியூஸ் பேப்பர் படிப்பேன் தான். ஐ ரீட் 6 நியூஸ் பேப்பர்ஸ் எவ்ரிடே. நீதிபதி எவ்வளோ படிக்கிறாருன்னு தெரியாது, படிக்கணும், குறைஞ்சது அவ்வளோவா படிக்கணும். வேலையில் சேர்ந்த பிறகு இன்னும் நிறைய படிக்கணும். இப்போ நீங்கள் படிக்கிறத விட ஒரு டாக்டரானா, ஒரு லாயரானா, ஒரு போலீஸ் அதிகாரியானா இன்னும் நிறைய படிக்கணும். அப்போ தான் அந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியும். ஸோ நம்ம படிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறது தான் முக்கியம். என்னுடைய நோக்கமும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆசிரியர்கள் வேலையும் அம்மாவுடைய வேலையும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்லை, படிப்பில் பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும். நிறைய கதைகள் இருக்குது. இந்த பூமி தோன்றின கதை, இந்த மனிதர்கள் தோன்றின கதை, இந்த மின்சாரம் தோன்றின கதை, இப்படி 500 ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு கண்டுபிடிப்புடைய கதையெல்லாம் இருக்குது. அந்த கதையில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரணும். அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துறது தான் எங்கள் வேலை. ஸோ சமீபத்தில் ஒரு விஞ்ஞானி இறந்து போனார் தெரியுமா? எஸ், அப்துல் கலாம். அவர் ஓகே, இந்திய நாட்டினுடைய விஞ்ஞானி, ஒரு இயற்பியல் விஞ்ஞானி, உலக அளவில் சிறந்த விஞ்ஞானி. எஸ், ஸ்டீஃபன் ஹாக்கிங். எஸ், ஸ்டீஃபன் ஹாக்கிங் இறந்து போனார். அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் சின்ன பிள்ளையில இருக்கும் போதே உங்களை மாதிரி அறிவியலை தெரிஞ்சு கொள்ளணும். இந்த அறிவியலை போய் பிள்ளைகளுக்கு ஒரு கதையா சொல்லணும், நூல் மூலமா, நூல் எழுதி, இப்போ நூல் கண்காட்சி வச்சிருக்கிற மாதிரி நூல்கள் எழுதி பிள்ளைகளுக்கு, உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு அறிவியலில் ஆர்வம். ஆர்வம் வந்து போச்சுன்னா யாராவது படிக்க வைக்கணுமா? நம்மளாவே படிச்சிருவோம். சினிமா பார்க்கறதுக்கு யாராவது சொல்லணுமா? தங்கம் போய் நல்ல புது சினிமா வந்திருக்குமா, அப்படி பார்த்துட்டுவாமா, நல்லா பார்த்துட்டுவாமா, அப்படி சொல்லணுமா? நீயா போயிடுவே, ஏன்னா உனக்கு ஆர்வம். அதே மாதிரி அவர் 21 வயசு ஆகும்போது அவருக்கு உடம்புல இருந்து பெரிய நோய் வந்து போச்சு, ALS அப்படிங்கிற நோய். உடம்பெல்லாம் செயலிழந்து போச்சு, சேர்லேயே உட்காந்துட்டு நடக்க முடியாது. ஆனால் இன்னும் ஆர்வம், எப்படியாவது அறிவியலை தெரிஞ்சு கொள்ளணும், பிள்ளைகளுக்கு போய் சொல்லணும். இந்த கன்னத்தில் மட்டும் ஒரே ஒரு தசை மட்டும் அப்படி ஆடும், கன்னத்தில் ஒரே ஒரு தசை மட்டும் ஆடும். அந்த தசையினுடைய மூமெண்ட் மட்டும் வச்சுட்டு அதில் ஒரு சென்சரை மாட்டி அவர் என்ன நினைச்சாரோ அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. டாக்டர் சொன்னாரு, இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் 2 ஆண்டுகள் தான் வாழ்வார், இறந்து போய் விடுவார் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் முயற்சியில், சொந்த முயற்சியில் வாழணும் அப்படிங்கிற ஆசை, அறிவியலை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை, நூல் எழுதணும், குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்படிங்கிற முறையில் அடுத்த 50 ஆண்டுகள் அறிவியல் விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களுக்கு வேண்டி அவர் சொன்ன செய்தியை உங்களுக்கு சொல்றேன். மை டியர் சில்ட்ரன், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிளீஸ் டோன்ட் லுக் அட் யுவர் ஷூஸ், லுக் அட் த ஸ்டார்ஸ். காலை பார்க்காதீங்க, செருப்பை பார்க்காதீங்க, நட்சத்திரங்களை பாருங்கள். ட்ரை டு மேக் சென்ஸ் ஆஃப் வாட் யூ ஆர் சீயிங். நீங்க என்ன பார்க்குறீங்களோ அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. பூமின்னா அது என்ன, எவ்வளோ வெயிட்டில் இருக்கும், பூமியிலேருந்து எவ்வளோ தூரம் காற்று இருக்குது, காற்றுல என்னென்ன பொருள் இருக்குது, காற்றுல ஒருவேளை அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிற பொருள் இல்லைன்னா, காற்றில் ஆக்சிஜனே இல்லைன்னா, ஒரு 5 நிமிஷம் மூக்க பிடிச்சி பாருங்க பார்ப்போம் என்ன ஆகும். நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு செகண்டும் ஆக்சிஜன் தேவைப்படுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகணும். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னென்ன மரம் இருக்குன்னா, அந்த மரம் எப்படி, ஏன் இவ்வளோ பெரிய மேஸ் இருக்குது, மேஸ் எங்கேருந்து வந்தது, 100 அடி மரம், இது ஒரு 10 டன் இடம் இருக்குன்னா, அந்த இடம் எங்கேருந்து வந்தது, கார்பன் டை ஆக்சைடு, காற்றில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த மரமாக மாறி இருக்கு. இப்படி நீங்கள் பார்க்குறது எல்லாம் சூரிய ஒளினா, எவ்வளோ தூரத்தில் இருக்குது சூரியன், 150 மில்லியன் கிலோமீட்டர், சூரிய ஒளி இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 8 நிமிடம். அந்த சூரிய ஒளி உற்பத்தி ஆகிறது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி உற்பத்தி ஆகிருக்கும், சூரியனுக்கு வெளிப்பகுதியிலிருந்து சூரியன் ஒளி வருது, காலையில் வந்து உழுது, 8 நிமிஷம் ஆகுது, சூரியனுக்கு வெளிப்பகுதியிலேருந்து வருது அது, ஆனால் உருவாகிறது சூரியனை மையப்பகுதி, சென்டர் பிளேஸ், அது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி தெரியுமா, 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாகின ஒரு சூரிய ஒளியை தான் நீங்கள் காலையில் இங்கே பார்க்குறீங்க. இது ட்ரை டு மேக் சென்ஸ் வாட் யூஆர் டூயிங், வாட் யூஆர் சீயிங், பி கியூரியஸ். அவர் உங்களுக்கு சொல்றாரு, இறுதியா சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா, வாட் ஆஸ் ஹி சே, பி கியூரியஸ், கொஞ்சம் தெரிய வேண்டும், என்ன நடக்குது நம்மளை சுத்தி தெரிய வேண்டும், தமிழ் மொழி அது நல்லா தெரிய வேண்டும், தமிழை நல்லா பேசவும் எழுதவும் தெரியணும், நல்லா வாசிக்கணும், நல்லா பேசணும், தப்பு இல்லாமல் எழுதணும், ஆங்கில மொழி, உயர்கல்வி கற்றக்கூடிய நீங்க ஆங்கில மொழி. இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்ச பிறகு ஏன் வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க?
ஆங்கிலம் ஒழுங்காக எழுத தெரியாது, ஒழுங்காக பேசவும் தெரியாது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா தெரியணும். பெரிய பெரிய நீதிபதிகள் அவங்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டில் வந்து பெரிய ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட் எழுதுவாங்க, அது வந்து உலக தரம் வாய்ந்ததாக இருக்கும். அதுதான் நீதிபதியினுடைய சிறப்பு. அப்போ அவர் எவ்வளோ படிக்கணும். எங்கள் சித்தப்பா அவர் பெரிய நீதிபதியாக இருந்தார். நீதிபதி வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் காலையில் 2 மணி 3 மணி வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் எழுதுவார், தப்பு இல்லாமல் திருத்திட்டே இருப்பார். செய்தித்தாள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிப்பார். சட்டம் அந்த ஏஆர் ரிப்போர்ட் எல்லாம் உட்காந்து படிச்சுட்டே இருப்பார். ஸோ அப்படி வாசிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த திறமை கிடைக்கும். ஆங்கிலம் தமிழ் மேத்தமேட்டிக்ஸ் எனக்கு மேத்ஸே வராது, ஒரு காலத்தில் சுத்தமாக வராது. எங்கள் டீச்சர் இருந்தாங்க ஜாஸ்மின் டீச்சர், அவர் சைலேந்திரவா வங்கிவா, ஏன் வந்து மேத்ஸை ஒழுங்காக போட மாட்டேங்கிற, மேக்ஸ்னா என்னென்னு தெரியுமா? தெரியாது மேடம். மேக்ஸ் என்பது உலக அறிஞர்களுடைய மொழி. கேரளாவில் உள்ளவங்க மலையாளம் பேசுவாங்க, கர்நாடகாவில் உள்ளவங்க கன்னடம் பேசுவாங்க, தமிழ்காரங்க தமிழ் பேசுவாங்க. அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள் எந்த மொழியில் பேசுவாங்க தெரியுமா? தெரியாது மேடம். மேத்தமேட்டிக்ஸ் கணிதம் என்ற மொழியில் பேசுவாங்க. அவங்க சொன்னாங்க, நீ ஒருவேளை ஒரு 100 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் பொருள் வாங்குற, 69 ரூபாய்க்கு பொருள் வாங்குற, மீதி எவ்வளோ காசுன்னு உனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுவோம். அது மேத்தமேட்டிக் படித்தா தான் தெரியும். 2000 ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு கடையில், அந்த கடையில் வந்து 1630 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்க, மீதி எவ்வளோ காசுன்னு உங்களுக்கு கணக்கு பண்ணணுமா வேண்டாமா? அது கணிதம் தெரியுமா வேண்டாமா? வேணும் வேண்டாமா? ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்கள்கிட்ட? யாராவது சரியான பதில் சொன்னால் உங்களுக்கு முழு இந்த புத்தகத்தை கொடுக்குறேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு லேடி 200 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காங்க, வெஜிடபிள்ஸ். அப்போ அந்த கடைக்காரரை பார்த்துருக்காரு, ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கு, இவங்களை விடக்கூடாது, 200 ரூபா பொருள் வாங்கியிருக்கிறாங்க. லாப நஷ்டம் இல்லாமலே அந்த 200 ரூபாய்க்கு வெஜிடபிள்ஸ் விற்றுட்டார் அவர். அந்த அம்மா 2000 ரூபாய் எடுத்து கொடுத்துருச்சு. 2000 ரூபா எவ்வளோ பொருள் வாங்கினாங்க? 200 ரூபா எவ்வளோ கொடுத்தாங்க? 2000 ரூபா கொடுத்தோன்னு அவர்கிட்ட வந்து மீதி கொடுக்கறதுக்கு பேலன்ஸ் கிடையாது. உடனே அந்த 2000 எடுத்துகிட்டு போய் பக்கத்து கடைக்காரனை சொல்லி கொஞ்சம் சேஞ்ச் கொடுங்க, நம்ம பேலன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி சேஞ்ச் வாங்கி இந்த அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மீதி பணத்தை கொடுத்துட்டாங்க. இந்த அம்மா போயிடுச்சு. இப்போ அந்த பக்கத்து கடைக்காரர் ஓடி வர்றாரு, சார் சார் இந்த 2000 ரூபா இது கள்ள நோட்டு சார், எனக்கு வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு பணத்தை கொடுத்துருங்க. இவர்கிட்ட பணம் இல்லை கொடுக்கறதுக்கு, இன்னொரு கடையில் கடைக்காரர்கிட்ட போய் 2000 ரூபா கடன் வாங்கிட்டு அந்த 2000 ரூபாய் அவர் கொடுத்துட்டாரு. இந்த அம்மா தேடி பார்க்குறாரு, அந்த அம்மா போயிடுச்சு. கதை புரிஞ்சு போச்சா? மேத்தமேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் கணிதம். ஒரு அம்மா கடைக்கு வருது, 200 ரூபா பொருள் வாங்குறாங்க, 2000 ரூபா கொடுத்துட்டாங்க, அவருக்கு பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு காசு இல்லை அவர்கிட்ட. பக்கத்து கடையில் போய் சேஞ்ச் வாங்கிட்டு வந்து அந்த அம்மாவுக்கு பேலன்ஸை கொடுத்துட்றாங்க. இப்போ கடைக்காரர் என்ன சொல்கிறாரு பக்கத்து கடைக்காரரு, இந்த ரூபா நல்ல நாட்டு இல்லை, கள்ள நோட்டு, எனக்கு பணத்தை கொடுங்க. உடனே பக்கத்தில் போய் 2000 ரூபா கடன் வாங்கிட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த அம்மா போயிடுச்சு. இப்போது இந்த கடை நடத்துகிற சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறவருக்கு எத்தனை ரூபாய் நஷ்டம்? பாய்ஸ் ஓடியாங்க ஓடியாங்க, பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேனம் ஓடியாங்க ஓடியாங்க, எங்கள் ஸ்டேஜில் வாங்க சொல்லணும். எஸ் கம் கம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். Mathematics is the language of the 4,000. Universe. 4,000? Yes. 4,000. Okay. Boys, come. Yes, tell me. 4,000. 4,000. Come, come. 4,000. Time is not here. I'm not here. Okay, you wait for me. You'll get a book. Next. Answer 4,000. 4,000. 2,000. 2,000. 2,800. புரிஞ்சு போச்சா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஓகே, 3,800. ஒரு கொடுத்துலாம் ஓகே. த ஹீரோ அந்த பிள்ளை கூப்பிடுங்க. வாட்ஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் நக்ஷத்ரா. ஓகே, மை நேம் இஸ் நக்ஷத்ரா. நக்ஷத்ரா தான் இன்னைக்கு உண்மையான கதாநாயகி. சிஜே தான் கரெக்ட் ஆன்சர். அப்பா சொல்லி கொடுத்தாரா? அப்பா சொல்லி கொடுத்தாரா? 2,000 ரூபாய் 2,000 ரூபீஸ். ஓ, ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ
ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ் இது வந்து நமது கண்களை திறக்கும். நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் கேட்கலாம் ஏன் சார் படிக்கணும், ஏன் மேத்ஸ் படிக்கணும், ஏன் சயின்ஸ் படிக்கணும், ஏன் இங்கிலீஷ் படிக்கணும், ஏன் வந்து ஜியோகிராஃபி படிக்கணும், ஏன் வந்து ஹிஸ்ட்ரியை படிக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு மார்க்குக்காக படிப்பீங்க நீங்களா? மார்க்குக்கு நான் வந்து ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்குறது வழக்கம். நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறீங்க, ஒருவேளை ஐஏஎஸ் கிடைக்காமல் இருந்தால் என்ன செய்வீங்க? அப்போ கூட இந்த படிப்பதில் படித்ததில் இருந்து நஷ்டமும் கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். எப்படி சார் சொல்கிறீங்கன்னு கேட்டால், நான் ஒரு ஸ்டோரி தான் சொல்லுவேன். இந்த ஃபோனில் ஒரு செய்தி, இந்த இந்த இதெல்லாம் வருதில்லை வாட்ஸ்அப் வீடியோ, அதில் வீடியோ வந்துடுது. ஒரு ரோடு இப்படி இருக்குது, ஒரு ஆள் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு, யாருமே காசு போடலை. ஆனால் ஒரு பெண்மணி வந்தால் அந்த ஆள் உட்காந்துருக்க இடத்துல பக்கத்தில் வந்து அவன் அந்த போர்டில் என்னமோ எழுதி வச்சுருக்கிறாங்க, அதை அழிச்சிட்டு அந்த பெண் வேறு என்னமோ எழுதிதான், என்னமோ எழுதிட்டு அந்தமாக போய். ஆனால் அதுக்கு பிறகு எல்லோரும் அந்த அந்த பக்கம் போகிறவங்கெல்லாம் வந்து அந்த கண்ணு தெரியாதவருக்கு நிறைய காசு போட்டுருக்காங்க, அவர் வந்து பிச்சை எடுத்துட்டு கண்ணு தெரியல அவருக்கு. அப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த பெண் வந்தால் என்னமோ எழுதி வச்சுட்டு போனால் இப்போ எல்லோரும் பணத்தை போடுறாங்களே அப்படின்னு அவர் அந்த பொண்ணு நெக்ஸ்ட் டே வரும்போது அவளை கூப்பிட்டு காலை தொட்டு கும்பிடுறான், ரொம்ப தேங்க்ஸுங்க, என்னமோ எழுதிட்டு போனீங்க, இப்போ நிறைய வருமானம் வருது. அப்போ நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுது, கியூரியாசிட்டி. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இது என்ன எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வருது, என்னதான் அந்த அம்மா எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி போர்டை திருப்பி நம்ம காட்டுறாங்க. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ல்ட், திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ல்ட் பட் ஐ கான்ட் சீ இட், இது ஒரு அழகான உலகம் ஆனால் எனக்கு இந்த உலகத்தை பார்க்க முடியவில்லை அப்படின்னு எழுதியிருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளே, நம்ம கல்வி கற்கிறோம் அப்படின்னா இந்த உலகம் உண்மையிலேயே அழகான உலகம். இன்னைக்கு இந்த அறிவியல் உலகத்தில் இந்த உலகத்தை நீ சரியாக பார்க்கணும்னா உனக்கு ஒரு கண்ணாடி போட்டு விட வேண்டியிருக்கு. என்ன கண்ணாடி? கல்வி என்ற கண்ணாடி, தமிழ் என்கிற கண்ணாடி, ஆங்கிலம் என்கிற கண்ணாடி, அறிவியல் என்கிற கண்ணாடி, கணிதம் என்கிற கண்ணாடி, புவியியல் என்கிற கண்ணாடி, சரித்திரம் என்கிற கண்ணாடியை போட்டு பார்த்தா தான் உலகம் நல்லா தெரியும். இது ஒரு ஒரு வானவில் இருந்துன்னா படிக்காதவர் என்ன சொல்லுவார், ஆ வானவில் இறைவன் கொண்டு ஒரு வானவில் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீ ஒரு அறிவியல் மாணவன், நீ பார்க்கும்போது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், வானவில் எப்படி தோன்றும்? வானவில் தோன்றதுக்கு அங்கே வந்து அங்கே பார்ட்டிகிள், வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இருக்கணும் அங்கே, ப்ரிசம். அந்த வாட்டர் பார்ட்டிகிளை சன்லைட் வந்து மோதணும், அது ஏழு கலராக மாறும். அப்படி அதை அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது யாரு? சர் ஐசக் நியூட்டன் எக்ஸ்பெரிமெண்ட். ஐசக் நியூட்டன், சர் ஐசக் நியூட்டன். இப்படி ஒரு அறிவியல் கண்ணோட நீங்கள் பார்க்க முடியும். எனவே கல்வி என்பது மிக மிக உயர்ந்தது, ஆர்வம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த நட்சத்திரங்களை பாருங்கன்னு சொன்னேன், என்றைக்காவது நீங்கள் ராத்திரி மேலே நட்சத்திரத்தை பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி எனக்கு தெரியலை, நட்சத்திரங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ தூரத்தில் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? நட்சத்திரங்களுடைய தூரத்தை வந்து கிலோமீட்டரை அளக்க முடியாது, லைட் இயர்ஸ். எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது தெரியுமா? சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம், சூரியனோட சேர்ந்து எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது தெரியுமா? 100 billion stars, ஒன் கேலக்ஸி. அப்படி எத்தனை கேலக்ஸி இருக்குது? 100 billion galaxy. உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இங்கே இருந்து 50 kilometers தள்ளி ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த டெலஸ்கோப் பேர் தெரியுமா? எஸ், எனிபடி? எஸ், ஹூ செட் ஹபிள்? எஸ், எட்வின் ஹபிள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஐ எம் வெரி ஹாப்பி. இங்கே இருந்து 300 மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கி வச்சு ஸ்டாரை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த டெலஸ்கோப்புக்கு பேர் தான் ஹபிள் டெலஸ்கோப். ஐ எம் வெரி ஹாப்பி, ஹபிள் டெலஸ்கோப். ஐ எம் டிலைட்டட் டு கெட் திஸ் ஆன்சர். ஜென்டில்மேன், வாட்ஸ் யுவர் நேம்? மோகன் பிரசாத். மோகன் பிரசாந்த், அவருக்கு புத்தகம் பரிசாக கொடுக்கப்படுகிறது. யா, ஐ எம் வெரி ஹாப்பி. எது கல்வி கற்க வேண்டும், எப்படி ஆர்வம் காட்ட வேணும் பிள்ளைகளை, சொன்ன மாதிரி அவர் பரிமளம் சார் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுவும் இன்டர்வியூக்காக நான் பயிற்சி கொடுத்துட்டு இருப்பேன். ஒரு நாள் இன்டர்வியூக்காக மாணவி போட் பண்ணாங்க, அதாவது பாபு சார் மீட் யூ, நான் உங்களை சந்திக்கலாமா அப்படின்னு ஆங்கிலத்தில் பேசினாங்க. ரொம்ப பேசினாங்க, சார் குட் ஈவினிங், I am so and so speaking, I want to meet you at 4 o'clock, can I meet you? Yeah, you can meet me, you can come and meet me in my office. Why do you want to meet me? Sir, I am going for the IAS interview, I want you to train me. அந்த மாணவி சொன்னாங்க, நான் IAS training போகிறேங்க, எனக்கு பயிற்சி கொடுக்கணும், உங்கள் ஆஃபீஸ் வரலாமான்னு கேட்டுச்சு. வாங்க 5 மணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் நான் பயிற்சி கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடும். 5 மணிக்கு ஒரு மாணவி வருவேன்னு சொல்லிச்சார், சொல்லியிருக்காதான் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் மாணவியர் ரூமுக்கு வரல, ஒரு பெரியவர் தான் வந்தார். ஒரு பெண் தானே என்கிட்ட பேசினா, ரொம்ப அழகாக இங்கிலீஷில் பேசினால, இப்படி நான் இங்கிலீஷ் பேசுனது கேள்விப்படலையே, அவ்வளோ சிறப்பாக இருந்தது, இப்போ ஒரு பெரியவர் தானே வர்றாருன்னு பார்த்தேன், அந்த பெரியவர் அந்த பொண்ணை கையில் பிடிச்சி கூட்டியிருந்தார். அப்போ தான் எனக்கு தெரியும், அந்த மாணவிக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது,
ரெண்டு கண்ணும் தெரியாத மாணவி இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க, டெல்லிக்கு ஐஏஎஸ் இன்றைக்கு போகிறாங்க. நான் அந்த மாணவி முன்னாடி உட்கார வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டேன், ப்ளீஸ் டெல் மீ பெனோ, ஒய் டு யூ வாண்ட் டு பி அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நீ ஏன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய்? சார், ஐ எம் எ போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ் சென்னை. I am working in Indian Overseas Bank as an, I am working in State Bank of India as assistant manager, but I love government service. I want to make changes in the functioning of government department, therefore I want to be an IAS officer. Naan MA aangilam padithirukiren, naan vangil adhiyariyaga irukiren, enakku arasanga velai dhaan pidikkum, arasu thuraigalil irukkudiya kuraigal ellam kalaiya vendum, enave naan IAS adhiyariyaga aasaippadugiren. நல்ல பேச்சு உடனவர். நான் சொன்னேன், தம்மா உனக்கெல்லாம் ட்ரைனிங்கே தர முடியாது, உனக்கு ட்ரைனிங் தர முடியாது. ஏன் சார் சொல்கிறீங்க, உனக்கு எல்லாமே தெரியும். நான் அந்த மாணவர்கிட்ட ஒன்று தான் கேட்டேன், கண்ணு தெரிஞ்ச பிள்ளைகளே ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்களே, நீ எப்படிமா இவ்வளோ நல்லா படித்த? ஹவு டிட் யூ ஸ்டடி? படிக்க முடியாது. இந்தியாவில் வந்து 900,000 பேர் எழுதின தேர்வில் இந்த பிள்ளை பாஸ் பண்ணியிருக்கா, எப்படிமா படித்தேன்னு கேட்டேன். சார், எங்கள் அம்மாட்ட படிக்க சொல்லுவேன், ஐ வில் ஆஸ்க் மை மதர் டு ரீட் ஃபார் மீ, எனக்காக படிக்க சொல்லுவேன். அம்மா 12 மணி வரைக்கும் படிச்சு ரொம்ப டயர்டாயிருவாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவர் சொல்லுவேன், அவங்க ஒரு 1 ஹவர் படிப்பாங்க, அப்புறம் தான் மொட்டை மாடியில் போய் இப்போ என்னென்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன், அதே பேசி பார்ப்பேன், அதே சொல்லி பார்ப்பேன். அப்படி இங்கிலீஷ் டெவலப் பண்ண சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் இங்கிலீஷ், தேர்ஃபார் ஐ ரீட் புக்ஸ், ஐ லவ் திஸ். பிள்ளைகள், என்னுடைய ஒரே மெசேஜ் இன்றைக்கு உங்களுக்கு இதுதான், நீங்கள் இந்த கல்வியை நேசிக்க வேண்டும், உயிராக நேசிக்க வேண்டும். தமிழை நேசிக்கணும், ஆங்கிலத்தை நேசிக்கணும், இந்த புவியியலை நேசிக்க வேண்டும், சரித்திரத்தை நேசிக்க வேண்டும், நீங்கள் அறிவியலை ரொம்ப 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 நேசிக்க வேண்டும், கணிதத்தை நேசிக்கணும். அதெல்லாம் நாங்கள் சார் நேசிச்சு என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்களா? அறிவார்ந்த மக்கள் பேசக்கூடியது, அவங்க நடந்து கொள்ளக்கூடியது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ எத்தனை பேர் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ ஸ்டடிங் இங்கிலீஷ் மீடியம்? ஓகே, நாங்கள்லாம் சார், நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா பார்த்தீங்களா? நீதிபதி சாரும் நானும் நாங்கள்லாம் தமிழ் மீடியம். வி ஆர் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஓகே boys, I am asking this question to you. நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்கிறீங்களே, நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்கிறீங்கன்னு உங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவா? ஒரு நாளைக்கு அது உங்கள் அம்மாட்ட மேம் ஐ லவ் யூ மேம் அப்படி சொல்லியிருக்கியா? உங்கள் அம்மாட்ட ஒரு நாளைக்கு இங்கிலீஷில் பேசுனியா? எஸ் சார். ஹூ, உண்மையிலே பேசுறியா போய் சொல்றியா? உண்மையிலே பேசுறேன். ஐ எம் வெரி ஹாப்பி மேன், கங்க்ராச்சுலேஷன். கேர்ள்ஸ், தேங்க்யூ சார். ஓகே, நான் கேட்குறேன், கேர்ள்ஸ் உங்களை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் மாதம் மாதம் பணத்தை செலவு பண்ணி ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் தான் அனுப்பியிருக்காங்க உங்கள் அப்பா, கஷ்டப்பட்டு தானே பணம் கொடுக்குறாரு. ஒரு நாளைக்காவது உங்கள் டேடிட்ட, டேட் தேங்க்யூ வெரி மச், டேட் தேங்க்யூ வெரி மச், யூ ஆர் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மணி ஃபார் மீ மை டேட், தேங்க்யூ வெரி 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 மச் சொன்னீங்களா? சொல்லலைன்னா இன்னைக்கு வீட்டில் போய் உங்கள் அப்பா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து டேடி தேங்க்யூ வெரி மச் டேடி அப்படின்னு சொல்லணும். அந்த பிள்ளை யோசிக்கிறா, ஒரு வேளை இப்படி சொல்ல போய் சாயங்காலம் அப்புறம் நாங்கள் அம்மா பிள்ளைக்கு என்னமோ ஆகி போச்சுங்க அப்படின்னு சொல்லுவார். உங்கள் அப்பா சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாதகத்தை சொல்லிட்டாங்க, ஜாதகம் பார்த்துட்டோம், அன்னைக்கு 15 வயசு முடிஞ்சவொடனே பிள்ளைக்கு நல்லா புத்தி வந்துடும், நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேசிக்குவாங்க. டோன்ட் வாரி, ஜஸ்ட் டெல் தம், டெல் தம். அதுதான் படித்தவங்களுடைய ஒரு அறிகுறி. நீங்கள் உண்மையிலே நல்லா படிக்கிற மாணவர்கள் அப்படின்னா நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் வித்தியாசமாக இருக்கும். எப்படி வித்தியாசமாக இருக்கும்? உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு ஒரு ரசிகர் மன்றம் தோன்றும். வேணும்னா இந்த வாட்டி ஒரு 4 படத்துல 100க்கு 100 வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போ, காட்டு பாப்போம். மாம் லுக் அட் திஸ் மாம், திஸ் இஸ் 100 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 மார்க்ஸ், யூ நோ திஸ் இஸ் மை ஸ்கூல் டாப் மார்க் மை டியர் மாம் சொல்லி பாரு. உங்க வீட்ல ஒரு ரசிகர் மாதிரி தோண்டி உங்க அம்மா தான் ரசிகர் மாதிரி தலைவியா இருப்பா. என் பொண்ணுங்க அவ்வளவு சிறப்பான பொண்ணு, அவ்வளவு நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க கிளாஸ் ஸ்கூல்லே உங்களுக்கு ரசிகர் மாதிரி தோண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ பிள்ளைகளே, கல்வி கட்டவங்களுடைய பண்பாடு வித்தியாசமாக இருக்கும். ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். வின்சென்ட் சர்ச்சில், இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதம மந்திரி, 2nd World War, ஜெர்மனி நாடு, பயங்கரமான இராணுவ நாடு, பெரிய இராணுவ பட்டாளத்தெல்லாம் தயார் பண்ணி உலகத்தையே பிடிக்கணும்னு சொல்லி பிரான்ஸ் நாட்டை பிடிச்சிட்டாங்க. 2வது இங்கிலாந்து, ஒரு சின்ன ஐலண்டு நாடு, நம்ம நாடே ஆண்டவங்க அவங்க தான், அந்த நாட்டில் குண்டை போட்டான். அப்போ இங்கிலாந்து நாட்டு மக்கள் சொன்னாங்க, நமக்கு இவங்களோட வம்பு வேண்டாம், இந்த ஜெர்மனோட வம்பு வேண்டாம், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம், அவங்கள சரண்டர் ஆகிடுவோம், அவங்க வந்து ஒப்பந்தம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சர்ச்சில் ரொம்ப படித்தவர் இல்லையா, பெருமைக்குள்ளவர், ஒரு பெரிய நாடு, அவர்கிட்ட வந்து ரேடியோவில் பேச சொன்னாங்க. படித்தவர்களுக்கு, நூல் படித்தவங்களுக்கு நல்லா பேச வரும்,
நூல் படித்தவங்களுக்கு நல்லா எழுத வரும். அதே வின்ஸ்டன் சர்ச்சில் 80 வயசு ஆகும்போது தி ஹிஸ்டரி ஆஃப் திஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேஷன் அப்படி வச்சுங்க, பிள்ளைகளை பார்க்குறவங்க அவங்கள பார்க்கணும். ஓகே, அந்த சர்ச்சில் என்ன சொன்னா தெரியுமா? ரேடியோவில் ரெண்டாம் உலக போருடைய போக்கை மாறி போச்சுங்க. ஜெர்மனி நாடு உலகத்தை பிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கிலாந்து நாட்டு மக்கள் நமக்கு சண்டை வேண்டாம் ஒப்பந்தம் செய்து கொள்வோம்னு சொன்னப்போ சர்ச்சில் வந்து ரேடியோவில் பேசுகிறாரு, இஃப் த ஹிஸ்டரி த லாங் ஹிஸ்டரி ஆஃப் திஸ் ஐலண்ட் நேஷன் ஹேஸ் டு எண்ட் லெட் இட் எண்ட் ஆன் த புல்லட் ரிடன் பாடி ஆஃப் ஹேஸ் ஃபாலிங் ஆன் த ஆன் த ஃப்ளோர். அவர் சொன்னார், ஒருவேளை இந்த நாட்டினுடைய சரித்திரம் இப்படி முடிஞ்சு போகிறதாக இருந்தால் குண்டடிப்பட்ட நமது உடம்பின் மீது அது முடிஞ்சு போகட்டும், நாம சண்டைக்கு போறோம். We will fight Germans in France, in England. We will fight them in the air. We will fight them in the sea. We will fight them in the river. We will fight them in the mountain. We will fight them everywhere. உள்ளதாங்க பேசணும். இங்கிலாந்து நாட்டே இங்கிலாந்து நாடேனுடைய மூடே மாறி போச்சு. விடக்கூடாது நீ ஜெர்மன்ஸ், சண்டை போடுவோம் சித்தாலும் பரவாயில்லன்னு சண்டை போட்டான். அதாவது கற்றறிந்த மக்களுடைய அவங்க நிறைய புக் வாசிக்கக்கூடியவங்களுடைய கேரக்டர் சிறப்பாக இருக்கும், நல்லதாக இருக்கும். எனவே உங்களை ஒரு நல்ல மனிதனாக உயர்த்தி கொள்ள, சும்மா மார்க் வாங்குறதுக்கு மட்டுமில்லை, இந்த உலகத்தை நல்ல முறையில் பார்க்கறதுக்கு. நீங்கள்லாம் உலகத்தில் மற்ற நாடுகளுக்கெல்லாம் போகணும், அமெரிக்க நாட்டில் போய் அமெரிக்க நாட்டில் உள்ள மக்களோட சண்டை போடணும், போட்டி போடணும். நீங்கள் ஜெர்மன் நாட்டு மக்களோட போட்டி போடணும், ஜெர்மன் நாட்டில் தயார் பண்ணுற கார் நம்ம ஊரில் தயார் பண்ணணும். அப்படி நிறுத்துனா நீங்கள் சிறந்து விளங்கணும்னா பிள்ளைகளே, புக் நம்ம வெறும் ஸ்கூலில் படித்த புத்தகங்கள் மட்டும் போதாது, நிறைய நூல்கள் படிக்கணும், குறிப்பாக அறிவியல் நூல் படிக்கணும், ஆங்கில நூல் படிக்கணும், தமிழ் நம்முடைய தாய்மொழி நம்ம நூலை படிக்கணும், நிறைய படிங்க, உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும். ஐ எம் வெரி ஷோர் ஐ வில் யூ ஆல் வில் பி சம்வேர் இன் தி டாப். ஐ வில் லவ் டு மீட் யூ. இதே வின்சென்ட் சர்ச்சில் படித்தவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து புத்தகம் எழுதுறது அந்த மாதிரி மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட பேச்சு நகைச்சுவாகவும் இருக்கும். சமயத்தில் வந்து வாலி அப்படின்னு ஒரு சினிமா கதாசிரியர் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி ஒரு செய்தி வந்தது. அவர் வந்து ஒரு பெரிய இன்னும் உயிரோட பெரிய ஒரு நூல் அறிஞருக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அவர் கிண்டடிச்சிருக்கிறார், நீங்கள் உங்கள் பேர் வாலி தானே? ஆமாம் சார் வாலி, உங்களுக்கு தெரியுமே ரெண்டு பேருமே பெரிய 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 ஆளுங்க தான். வாலியோட சொல்லியிருக்காரு, உங்கள் பேர் ஏன் நீங்கள் வாலின்னு வச்சிங்க? அது ராமாயணத்தில் ஒரு கேரக்டர் வருது. அந்த வாலி வந்து யாரோட பக்கத்தில் இருந்தாருன்னா அந்த எதிரிக்க பாதி பலம் இந்த வாலிக்கு வந்துடும். எனவே எனக்கு வந்து அறிஞர்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த அறிஞர்களுடைய பாதி பலம் எனக்கு வரணும், அதுக்காக தான் நான் வாலின்னு பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ அப்படியா, அப்போ உனக்கு இவ்வளோ தான் வாயும், உனக்கு வாலி நீ பேர் வச்சுமே உனக்கு வந்த அறிவு வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, பெரிய அறிவாளிகள் அறிவியல் அறிஞர்கள் இவங்களுக்கு முன்னாடி இருந்தால் எனக்கு அவங்க பாதி பலம் எனக்கு வந்துடும் வரணும் அப்படின்னு சொல்லி என் பேரை வாலின்னு மாற்றிக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த அறிஞர் சொல்லியிருக்காரு, அப்படியா, அப்போ இத்தனை வயசு ஆகியும் உனக்கு 70-60 வயசு ஆகியுமே அறிவு வந்த மாதிரி தெரியலையே, அவ்வளோ அறிவு வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வாலி சொல்லியிருக்காரு, அதுக்கு நான் இதுவரைக்கும் எந்த அறிவியல் அறிஞரையும் பார்த்ததே இல்லையே. இவனையும் சேர்த்துதான், எந்த அறிஞரையும் நான் பார்த்ததே இல்லையே, பார்த்தா தானே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வின்சென்ட் சர்ச்சில் இருக்காருல்ல, இந்த வின்சென்ட் சர்ச்சில்கிட்ட ரெண்டாம் உலக போர் நடக்கும்போது ஒரு ஆள் சொல்லியிருக்கிறான், அந்த வின்சென்ட் சர்ச்சில் இஸ் அ ஃபூல். அவர் வந்து இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதம மந்திரி, தங்களை விட 100 மடங்கு அதிகம் நிலப்பரப்பை ஆண்ட ஒரு நாடு இங்கிலாந்து ஏகாதிபத்தியம், இந்த பிரிட்டிஷ் எம்பையர். பிரிட்டிஷ் எம்பையர்ல வந்து சூரியன் ஒளி சூரியனே மறையாதுன்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் எம்பையர். அவரை வந்து ஒருத்தன் ஃபூல்னு சொல்லிட்டான், உடனே விடுவாங்களா இங்கிலாந்தில் அந்த பாராளுமன்றத்தில் இந்த சர்ச்சில் விடக்கூடாது, இவர் ஃபூல்னு சொல்லிட்டாரு, இவரை ஃபூல்னு சொன்னவன் சாரி அந்த ஃபூல்னு சொன்ன எப்படி ஜெயிலில் போட்டாங்க. ஏ ஒரு ஆள் என்ன சொன்னார், வின்சென்ட் சர்ச்சில் இஸ் ஏ ஃபூல் அப்படின்னு சொன்னான், உடனே அவனை எப்படி ஜெயிலில் போட்டாங்க. அப்போது பார்லிமெண்ட்டில் இவர் பண்ணது தப்பு, இந்த சுதந்திர நாட்டில் என்னன்னாலும் பேசலாம், ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் பிரதம மந்திரி ஃபூல்னு சொன்னதான் மிகப்பெரிய தப்பு, அவனை ஜெயிலில் போட்டது சரியில்லை, இவரை விடக்கூடாதுன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் எம்பிக்கள்லாம் பேசினார். ஒரு எம்பி பேசினார், நீங்கள் ஒரு சாதாரண ஆள், இந்திய நம்ம இங்கிலாந்து நாடு ஒரு சுதந்திர நாடு, சுதந்திரமாக பேசுறதுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் அவர் ஃபூல் உங்களை ஃபூல்னு சொன்னதுக்கு ஏன் ஜெயிலில் போட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, ஐ டிட் நோ ஹீ இஸ் நாட் புட் இன் த ஜெயில் ஃபார் காலிங் மீ அஸ் அ ஃபூல், ஹீ இஸ் புட் இன் ஜெயில் டூரிங் த டைம் ஆஃப் வார் ஃபார் 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 letting out the official secret. அதாவது இங்கிலாந்து நாட்டினுடைய இந்த ராணுவ ரகசியத்தை வெளியிட்ட, அதாவது என்ன இந்த இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஒரு மகாபெரும் ரகசியத்தை வெளியே விட்டா இருப்பாருங்க, அதனாலதான் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அவன் என்ன சொன்னா, இவர் வந்து ஒரு ஃபூல்,
அந்த ஃபூல்னு சொன்னதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன ஃபூல்னு சொன்னதுக்காக ஜெயிலு போடல, ஒரு பெரிய அரசு ரகசியத்தை வெளியிட்டான் பாருங்க, அதனால தான் அவரை வெளியே போல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவார்ந்த மக்கள், அறிவார்ந்த மக்களுடைய பேச்சு சிறப்பாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஸோ ஆல் த சில்ட்ரன் மை டியர் பாஸ், ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி டு ரீட்? டு யூ லவ் ரீடிங்? டு யூ லவ் ரைட்டிங்? யெஸ் சார். டு யூ லவ் ஸ்பீக்கிங்? யெஸ் சார். ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ வெரி மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி.